நல்ல தமிழ் பேசுவதற்கென்றே நாமகளால் படைக்கப்பட்ட நாநிலத்தின் நல்ல தமிழ் பேச்சாளர், மகிழ்வுக்கும் நெகிழ்வுக்கும் உரிய எங்களது மரியாதைக்குரிய அண்ணன், என்ன அவர் எங்கள் அண்ணனோட செட் அவர், மரியாதைக்குரிய அண்ணன் நெல்லை கண்ணன் அவர்களே. அவர் கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கார், நான் சொன்னல அதை எப்படி அடிக்கிறார் பாருங்க. அவர் எங்கள் அண்ணன் கூட படிச்சவருங்க, என்ன டாடாடாடாடா இந்த தமிழ் புலவன்களோட நாம் படுகிற சங்கடம். சரி சொல்லு. திரேதாயுகம் வேண்டாம், கிரேதாயுகம் வேண்டாம், துவாபராயுகமும் வேண்டாம், கலியுகமும் வேண்டாம், எங்களுக்கு தேவை புதுயுகம் தான். சபாஷ் 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 சபாஷ், எங்களுக்கு தேவை புதுயுகம் தான். அது அடுத்த அடுத்த பட்டிமன்றத்துக்கும் கூப்பிட்டுருவாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்பட. மதுரைக்காரவங்க, மதுரைக்காரவங்களே இப்படித்தான், அவங்க எல்லாமே சரியா தான் செய்வாங்க. கொஞ்சம் குசும்பு அதிகம். யாரிடம் குறை இல்லை, யாரிடம் தவறில்லை, வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று புதிய தலைமுறையினுடைய பொழிவுகளாக, நல்ல ஒரு வெளிப்பாடுகளாக இந்த அருமையான பட்டிமன்றத்தை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்ற பிள்ளையான நாளும் பேச வந்த கண்ணின் மணிகளே, அன்புக்குரிய குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு சமர்ப்பிக்கிறேன். மனம்னா என்னன்னு ஐயா கேட்டார். மனம்னா ஒன்றும் இல்லைனே, ஒரு காற்று தானே அது, ஒரு காற்று, இருதயத்தில் தோன்றுகிற ஒரு காற்று தான் அது. இந்த காற்று எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா, ஐந்து விதமான சக்திகள் இருக்குது நமக்கு: அறிவு, நினைப்பு, கவனம், மனம். இந்த நான்கு சக்தி. ஆசைன்னு இன்னொரு சக்தி இருக்குது. இந்த அறிவு, நினைப்பு, கவனம், மனம், இந்த நான்கு சக்திகள் தகப்பனால் உருவாகுது. ஆசை மட்டும் அம்மாட்டேருந்து வருது, ஆசைங்கிற சக்தி மட்டும் அம்மாட்டேருந்து வருது. மனம் வந்து காற்று. அதனால தான் என்ன பண்ணா பாரதி அருமையாக பாடினா, இந்த காற்றை பிடிக்கணும் நாங்கள் சித்தர்கள், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கை அறியணும். நாங்கள் காற்றை நம்ம பிடிக்கவே முடியாது, அந்த கணக்கை அறிந்தவர்கள் சித்தர்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி இருக்கு. மனம்ங்கிறது வாயு சம்பந்தப்பட்டது, அது ஓரிடத்துல நிற்காது. அந்த மனதை நிலைநிறுத்துறது தான் பெரிய விஷயம், அதுதான் வலிமைனா. பொதுவாகவே வந்து ஆண்களுக்கு மன வலிமை, பெண்களுக்கு மன வலிமை. அண்ணே அருமையாக கேட்டார், முதல்ல ஆண்னா யாரு பெண்ணா யாருன்னு சொல்லுவார். ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒரு பெண் இருக்கிறாள், ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒரு பெண் இருக்கிறாள், ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு ஆண் இருக்கிறார். ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் ஒரு பெண் இருக்கிறான், ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண் இருக்கிறான். அதான் அண்ணன் சூட்சமாக கேட்டார், நான் எதை எதையோ தயார் பண்ணிட்டு வந்தேன், அண்ணன் போட்டு உடச்சிட்டார். ஒவ்வொரு சீக்குள்ளேயும் ஒரு ஹீ இருக்கிறான், ஒவ்வொரு சீக்குள்ளேயும் ஒரு ஹீ தான் இருக்கிறான், ஒவ்வொரு உமனுக்குள்ளேயும் ஒரு மென் தான் இருக்கான். நடுவர் அவர்களே தீர்ப்பை சொல்லிடலாம் நினைக்கிறேன். எப்பா அவர் சொல்ற அர்த்தம் வேறடா கண்ணு, நீ பூரா வேற கணக்கில் சத்தம் போடுவோம் வயசுக்கு தக்கன. அவங்க தம்பிக வந்து நல்ல பசங்க, அவங்க மன வலிமை அதிகமானவங்க. அவன் அண்ணன் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, அந்த கொடுக்கும் குணம் அப்படிங்கறத பத்தி ஆரம்பிச்சாங்க. அவை பிராட்டி அருமையாக சொன்னான், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி அது மனப்பழக்கம், சொல்லுங்க நித்தம் நடையும் நடைப்பழக்கம், கொடையும் தயையும் பிறவி குணம்னு சொன்னான். அப்போ கொடுக்கறது வந்து பிறவி குணம்னு வச்சுட்டாங்க, அது இயல்பான குணமாக இருக்கும், அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொந்தமானதில்லை. ஆனால் கடையேழு வள்ளல்கள்னு வச்சுருக்காங்க, கடையேழு வள்ளிகள்னு யாராவது வச்சுருக்காங்களா? இன்னொன்று நடுவரவர்களே, அன்னை உங்கள்கிட்ட தான் சொல்லணும், 18 சித்தர்கள்னு வச்சுருக்காங்க, 18 சித்திகள் இருக்காங்களா? இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சம் நீங்க, அது உங்கள் சித்தப்பா சாமர்த்தியம். அடுத்து 12 ஆழ்வார்கள் இருக்காங்க, 12 ஆழ்வார்கள் இருக்கிறாங்க, அருமையாக பாடினாங்க. 63 நாயன்மார்கள் இருந்திருக்காங்க, ஒரே ஒரு அம்மா தான் கூட இருந்தாங்க. அப்படி பார்த்தாலும் வெகுஜன பெரும்பான்மைன்னு பார்த்தாலும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆண் மக்கள் தான் ரொம்ப வலிமையா. அந்த அம்மா யாரு? காரைக்காலம்மா யார். சரி, 12 ஆழ்வார்கள் ஒரே ஒரு ஆழ்வார் இருந்தாள் பெண்ணு,
ஆண்டாள். ஒரு சின்ன கேள்வி கேட்க, அவங்க ரெண்டு பேரும் சிறுபான்மைங்கிறீங்கல்ல, அவங்க சிறுபான்மையா? காரைக்கால் இருங்க, காரைக்கால் அம்மையார் சிவனுக்கே அம்மாவானாள், தாயானாள், ஆண்டாள் பெருமாளுக்காய் மனைவியானாள். தனித்தனியா இருந்தா அவ்வளவுதான் அவ்வளவு பெரிய ஆளா இருக்கா? மத்தவன் பூரா சும்மல வந்திருக்கான். ஆம்பளை நம்ம பார்த்து ஏத்தி வச்சுதானே, நம்ம பார்த்து ஏத்தி வச்சிருக்காது. வச்சுக்கிடுங்க, வச்சுக்க. இதை விட இன்னொரு அதிசயமான விஷயம், புத்தர் வந்து புத்த மதத்தை சாபிக்கிறாரு, பெரிய பார்க்கறவங்களை பூரா பிக்குகளா உருவாக்குறாரு, நல்ல மனுஷங்களே உருவா, அவரை பார்த்தவன் பூரா பிக்குவா போயிட்டான். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, புத்தரோட சிற்றனை என்ன பண்ணிட்டாங்க, நானும் இந்த சங்கத்துல சேரணும்டா. முத முதல்ல இந்த பிரபஞ்சத்திலே வந்து சங்கம் வச்சு சாதுக்களை சம்ரட்சணம் பண்ணவர் புத்தர் தான். என்ன அப்படி ஆரம்பித்தான்னு தெரியல, இப்போ அது வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்போ புத்தரோட சிற்றனை என்ன பண்ணுறாங்க, நானும் இந்த சங்கத்தில் சேரணுங்கிறப்ப புத்தர் ரொம்ப மறுக்கிறாரு, வேணாமா வேணாமாங்கிறார். ஏய், நீ செஞ்ச அவ்வளவு யோகா அபியாசத்தையும் நான் செய்வேன், உன்னுடைய வலிமையெல்லாம் நானும் செய்வேன், உங்கள் புத்த சங்கம் என்னென்ன சொல்லுதோ அந்த வலிமைகளை பூரா நானும் செஞ்சு காமிச்சிட்டேன்னா நீ என்னை ஏற்றுக்கிடுவாங்கிறார். அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ புத்தர் அதுக்கு மௌனமாக தான் இருந்திருக்காரு. இந்த அம்மா வம்பு பண்ணி இந்த அம்மா திருப்பி சங்கத்தில் சேர்றாங்க. அனுமதித்த பிறகு சொன்னாராம் புத்தர், இது ஒரு 2000 ஆண்டுகள் நீடிக்கும் என்று நினைத்தேன், ஆனால் நீ வந்ததுனால இது ஒரு 1500 ஆண்டு குறைஞ்சிரும்னாராம். ஒரு 500 வருஷம் குறைஞ்சிரும். ஏன்னா ஒரு பெண்ணு நுழைஞ்சிட்டானா ஒரு ஸ்தாபனம் வந்து அவ்வளவு தீரம் ஸ்தாபனமாக செயல்பட முடியாது. அதனால் ஸ்தாபனம்ங்கிற ஒரு விஷயம் பெண்களுக்கு ஒரு பொருந்தாத ஒரு விஷயம், அந்த மன வலிமை அவர்களுக்கு கிடையாது. ஒன்று, மன வலிமை அதிகம் உள்ளவர்கள் ஆண்கள் தான் என்று நான் சொல்ல மாட்டேன், ஆண்களுக்குத்தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது, அவர்களுக்குத்தான் இயற்கையிலேயே அந்த சுவாபம் அந்த சுயம் இருக்கிறது என்பதால் மன வலிமை அதிகம் உள்ளவர்கள் ஆண்களே ஆண்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.